வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சனீஸ்வரனோட கதையை சொல்ல போறேன். யாரெல்லாம் இந்த கதையை கேக்குறாங்களோ பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஏழரை சனியோட தாக்கம் குறைஞ்சு நல்லதே நடக்கட்டும். ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு பிராமணர் அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு ராமுக்கு கனவு வந்தது. அத நினைச்சு ராமு ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்னங்க, ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? அதுக்கு ராமு சொன்னாரு, அதுவா, இப்பலாம் எனக்கு கனவுல அடிக்கடி ஒருத்தர் நீல கலர்ல டிரஸ் போட்டுக்கிட்டு நான் உன்ன புடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் ராமுவோட மனைவி ரொம்ப தெளிவானாங்க. நீல கலர் டிரஸ்னா சனி பகவான்க, உங்களுக்கு சனி தசை ஆரம்பிக்க போதுல, அதான் இன்னொன்னு தடவை அவர் கனவுல வந்தாருனா என்ன புடிச்சுக்கோங்க, ஆனா 2.5 வருஷத்துக்கு மட்டும்தான் சொல்லுங்க. அடுத்த நாள் ராத்திரி சனி பகவான் ராமுவோட கனவுல வந்தாரு. அப்ப ராமு அவர்கிட்ட சொன்னாரு, தேவா என்ன புடிச்சுக்கோங்க. சனீஸ்வர கடவுள் சொன்னாரு, ராமு உன் கூட நான் 7.5 வருஷம் இருக்க போறேன். அதுக்கு ராமு சொன்னாரு, சுவாமி வேண்டாம், என்னால தாங்க முடியாது. சரி அப்படின்னா உன் கூட முழுமையா நான் 5 வருஷத்துக்கு இருக்கேன். அதுக்கு ராமு மறுபடியும் சொன்னாரு, வேண்டாம் சுவாமி, அவ்வளோ வருஷம்லாம் வேண்டாம். அப்ப 2.5 வருஷத்துக்கு உன் கூட இருக்கேன். வேண்டாம் சுவாமி, என்னால தாங்கவே முடியாது. இப்படி ராமு சொல்லிக்கிட்டே இருக்கவும் சனி பகவான் சொன்னாரு, அப்ப 2.5 வருஷத்துக்கு என்னோட திசையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. சனி பகவான் அப்படி சொன்னதை கேட்டதும் ராமு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவரோட மனைவி கிட்ட சொன்னாரு. எனக்கு 2.5 வருஷத்துக்கு சனி தசை ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு 2 தங்க காசுகளை கொடு, நான் காட்டுக்குள்ள போய் பூஜை செய்யறேன். நீயும் பசங்களும் எங்கயும் வெளியே போகாதீங்க, யார்கிட்டயும் பேசாதீங்க, வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க. அப்படி ராமு அவரோட மனைவி கிட்ட வீட்டுல இருக்க பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நீயும் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுல இருந்த ஒரு அரச மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்படியே கொஞ்ச காலம் போச்சு. அப்பா கொஞ்ச காலம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, அதுவும் சீக்கிரமா முடிஞ்சிடும். ராமு அப்படி நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாரு. ஆனா ராமுக்கு தெரியாது, சனீஸ்வரனோட தாக்கத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு. அப்ப போற வழியில நிறைய காய்கறி இருந்தத பார்த்தாரு. இத பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ராமு அப்படி சொல்லிக்கிட்டு அவர் பையில இருந்த தங்க நாணயத்தை எடுத்து அந்த காய்கறி மேல வச்சு காய்கறி எடுத்து அவர் பைக்குள்ள போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்ப போற வழியில 2 காவலர்கள் ராமு கிட்ட வந்தாங்க. நில்லு, உன் பையில என்ன இருக்கு? அது என் பையில காய்கறி தான் இருக்கு. எங்க உன் பைய எங்க கிட்ட காட்டு. ராமு அவரோட பைய திறந்ததும் அதுக்குள்ள ராஜாவோட 2 மகன்களோட தலை இருந்தது. அத பார்த்த காவலர்கள் ராமுவ ராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ராஜா கிட்ட சொன்னாங்க, அரசரே, இந்த பிராமணர் உங்க மகன்களை கொன்னுட்டாரு, அவங்களோட தலை இந்த பைக்குள்ளதான் இருக்கு. அத கேட்டதும் ராஜாக்கு பயங்கர கோபம் வந்தது. இந்த ராமுவ உடனே தூக்குல தொங்க வைங்க. காவலர்கள் ராமுவ தூக்குல மாட்டுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப ராமு சொன்னாரு, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எனக்கு பூஜை செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க, இதான் என் கடைசி ஆசை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ராஜா அனுமதி கொடுத்ததும் ராமு சாமி கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாரு. அப்ப ராமுக்கு சனி தசை பூர்த்தி ஆயிடுச்சு. ராஜாவோட 2 மகன்களும் ராஜா கிட்ட வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் ராஜா ரொம்ப ஆச்சரியமானாரு. தன்னோட 2 மகன்களும் உயிரோட இருக்கிறத பார்த்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே அவரு ராமு கிட்ட சொன்னாரு, ராமு நீ என்ன மாயம் செஞ்ச? மகாராஜா, நான் எந்த மாயமும் செய்யல, எனக்கு சனி தசை நடந்துட்டு இருந்துச்சு, அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. அத கேட்டதும் ராஜா சொன்னாரு, சனி தசை நடக்கும் போது என்ன பரிகாரம் செய்யணும்? பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு ராஜாக்கு சனி தசை நடந்தா அவர் கருப்பு யானைய தானமா கொடுக்கணும். ஒரு வியாபாரிக்கு நடந்தா அவர் கருப்பு குதிரைய தானமா கொடுக்கணும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சனி தசை நடந்தா எள்ளு சாதத்தை காக்காக்கு கொடுக்கணும். தினமும் அரச மரத்துக்கு பூஜை செய்யணும், சனீஸ்வர பகவானுக்கும் பூஜை செய்யணும். ராமு எல்லா பரிகாரத்தையும் ராஜா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல அவரோட மனைவி, எங்களுக்கு காட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. காட்டுல நிறைய காய்கறி இருந்தது, அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ராமுவோட மனைவி அவர் பைய திறந்து பார்த்ததும் அதுல காய்கறிக்கு பதில நிறைய தங்க நாணயம் இருந்தது.
இவ்ளோ காசு ஏதுங்க? நான் பறிக்கும் போது அது காய்கறியா தான் இருந்தது. சனிதச பூர்த்தி ஆகும் போது காய்கறி எல்லாம் தங்க நாணயமா மாறிடுச்சு போல. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சுவாமி, ராமுக்கு சனிதசையில என்ன நடந்துச்சோ அது யாருக்கும் நடக்க கூடாது. சனி நிவர்த்தி ஆனோன்னு நல்லது நடந்த மாதிரி எல்லாருக்கும் நன்மையே உண்டாகட்டும். ஓம் சனீஸ்வரரே போற்றி.